சொல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலன் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய ஓசை ஒலியலாமானாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே ஏதப் பெரிதும் நீயாய் நீயே இரானாய் அடியன் மேல் வைத்தாய் நீயே திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே ரமராதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு நிறைவா போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாகாம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வரு பொற்றாள் நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே பிடி அதன் ஒரு உமை அடிபடும் அவர்
படமலை
ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறந்த வாய்ந்த வணக்கம். என்னை இங்கே அழைத்த எலன்ஸ்பர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் அனைவருக்கும் எனது சிறந்த வாய்ந்த வணக்கங்கள். இந்த திருமுறைகளை பலரும் இந்த நாட்டில் நிறைய படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பண்ணோடு பாடும் பொழுது அதற்கு உண்டான பலன்கள் நிறைவாக கிடைக்கும். அதனாலதான் திருஞான சம்பந்தர் சொன்னார், கோலத்தார் பாட வல்லார் நல்லாரே. இந்த கோலம் அப்படிங்கும் பொழுது அந்த சிவ திருமேனியையும் குறிக்கும். அந்த பாடல் எந்த கோலத்தில் திருஞான சம்பந்தர் அருளியுள்ளாரோ அதே கோலத்தில் பாடும் பொழுது அதன் முது முழு பலனையும் கொடுக்கும் என்பது நாம் இன்றளவும் கண்டு கொண்டிருக்கின்ற உண்மை. பல பேர் அதை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க, நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், பலரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நமக்கெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவையானது பொருள். இந்த பொருளை கொண்டு அருளை சேர்க்கணும். வள்ளுவர் அதான் சொன்னார், பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த பொருளின் பயனே என்னவென்றா, இந்த பொருளை கொண்டு அருளை தேடணும். அதான், ஆகவே முதலாவதாக இந்த பொருள் அனைவருக்கும் கிடைக்கணும், அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கணும். நாம் இறைவன் போய் கேட்க வேண்டியதில்லை, அவரை வணங்கணுமையானா அவர் தானா எல்லாத்தையும் கொடுப்பார். முதலாவதாக, ஏன்னா பேங்க் பேலன்ஸ் இருந்தால்தான் கோயிலுக்கு வருவாங்க. ஆகவே அனைவருக்கும் பொருள் இறைவன் கொடுக்க வேண்டி திருஞான சம்பந்தர் அருளி செய்த திருவாவடுதுறையில் அருளி செய்த திருப்பாடல், அதுலேயே அவர் சொல்லியிருக்கார். அந்த பாடல்லையே ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லியிருக்கார் எப்படி நாம் இறைவனை வணங்கணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த முகமாக வணங்கினோம்னா நமக்கு கண்டிப்பாக பொருள் வரும். ஏன்னா இடரினும் தளரினும் அப்படின்னு தொடங்குகிறார். ரெண்டாவது பாட்டிலே சொல்றார், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன், எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய திருவடியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். நாம் அப்படி இருக்கிறோமா? கொஞ்ச நிமிஷம் வரும்போது ஒரு கல்லு குத்திருச்சுன்னா சொல்றான், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, கோயிலுக்கு தான் வரேன், அப்போ போய் கல்லு குத்திருச்சு அப்படின்னு சொல்றோம். ஆகவே எந்த சூழ்நிலையில் நாம் இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் திருஞான சம்பந்தர் அருளி உள்ளார். இந்த பதிகம் காந்தார பஞ்சமம் என்கின்ற சொல் பண்ணிலே அமைந்தது, கேதார கவுளை என்று சொல்லக்கூடிய தற்கால ராகத்திலே அமைந்தது. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் அமுதொடு கலந்த
துறை அமர்ந்த இல்லை நுனை பேர்படி எம் இறையை குழந்தையை நம்ம வரவழைச்சிட்டோம். இந்த இதனால
இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள பயப்படுறாங்க. அதை பார்த்து திருஞான சம்பந்தர் பாடுறார் கொல்லி பண்ணில் அமைந்த திருப்பதிகம், மானின் நேர்விழி மாதரார் பழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாயொரு பாலல் இயங்கிவன் என்று பரிவேதிவேல். சின்ன பையன் தானே, அவனுக்கு எதுவும் இடையூறு வருமோ என்று நீங்க கவலைப்படாதீங்க தாயே, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பாடுறார். இதுல திருஞான சம்பந்தர் சொல்றார், எதற்காக சொன்னா எல்லாத்துக்கும் வரலாறு தெரியும், ஆனா அந்த மங்கையர்க்கரசியார் சைவத்துலதான் இருக்காங்க. நம்ம 63 நாயன்மார்களும் 63 விதமாக இறைவனை வழிபாடு பண்ணவங்க. அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே அன்னைக்கு ஒரு அடியார் கேட்டார், சிவத்தொண்டு செய்தாதான் இறைவனை அடைய முடியுமா? சிவத்தொண்டு செய்தாதான் அடைய முடியும், ஆனா அதை எப்படி செய்யணும் என்பது அவர்கள் அவரவர்களுடைய தன்மை, அவர்கள் இருக்கும் சூழ்நிலை. சாக்கிய நாயனார் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமணத்தில் இருக்கிறார், ஆனா இறைவனை வழிபாடு பண்ணவர். வேற்று மதத்தில் இருக்கும் பொழுது பூ போட்டு வழிபாடு பண்ணா அவன் சண்டைக்கு வருவான். ஏன்னா ஏற்கனவே திருநாவுக்கரசரை செங்கல் காலவாயில வச்சு சுண்ணாம்பு காலவாயில வச்சு சுட்டவன். ஆனா இதற்காக அவர் என்ன பண்றார், தினந்தோறும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கல் எடுத்துட்டு போய் சிவன் சிவலிங்கத்து மேல எறிவார், அது பூவா மாறி இறைவன் போகும். இப்படியும் வழிபாடு பண்ணார். எதற்காக சொல்றனா, அவர் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்துல தெரியும், எல்லாரும் ரெக்கையை கட்டிட்டு பறக்காத விதமாக கார்ல பறந்துகிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு. அப்ப போய் நான் ஒரு மணி நேரம் இறைவனை வணங்கிட்டு தான் போகணும், அவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு தான் போகணும்னா முடியுமா? அவரவர்களுடைய சூழ்நிலை, அதற்காக எப்படி இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையிலேயே இறைவனை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம 63 நாயன்மாருடைய வரலாறு என்று சொல்லி எதற்காக சொல்லணும்னா, அந்த மங்கையர்க்கரசியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, மன்னன் வந்து சமணத்தில் இருக்கிறான், இவங்க தாய் சைவத்தில் இருக்கிறாங்க, ஆனாலும் கணவனுடைய மனது புண்படும் விதமாக நெற்றியில திருநீர் அணிந்து குங்குமம் எல்லாம் அணிஞ்சா அவன் நினைப்பான், நம்ம சமணத்துல இருக்கிறோம், இந்த பார் மனைவி சைவத்துல இருக்கிறாங்களே அப்படின்னு அவன் நினைக்கலனாலும் அவன் மனசுல வருத்தப்படுவான். இதற்காக அந்த தாய் என்ன பண்ணாங்களா, தன்னுடைய மார்பகத்துல திருநீர் சந்தன குங்குமத்தை அணிஞ்சுக்கிட்டாங்க. திருஞான சம்பந்தர் சொன்னார், முத்திந்தாள் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் உயர்ந்த அப்படின்னு பண்ணார். அது போன்று அந்த திருஞான சம்பந்தரை வரவழைச்சு அந்த அம்மாதான் மீண்டும் சைவத்தை நிலைபெறச் செய்தாங்க. சொன்னா, எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் அந்த சூழ்நிலையிலேயே நமது இறைவனை வழிபாடு பண்ணலாம். மற்ற சமயத்தெல்லாம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் முக்காடு போட்டுதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவன் வந்து மதத்தினால் சட்டத்தை உருவாக்குனாங்க, நாம் மதத்தினால் மனதை மட்டும் உருவாக்கணும், மனதால் வழிபடு. அதனால்தான் நமது திருமூலர் சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு பண்ண. மனசு செம்மையா நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இருக்கும் இடத்திலேயே நாம் வழிபாடு பண்ணலாம், இறைவன் நமக்காக அங்கே வருவார் என்று சொல்லி. நான் வந்து ரொம்ப பேசிட்டே பண்ணா உங்களுக்கு ஏதோ சொற்பொழிவு பண்ண வந்த மாதிரி தெரியும், இருந்தாலும் சொற்பொழி பண்ணுவாங்க, இந்த நோக்கத்தை சொல்றாங்களான்னு தெரியாது. ஏன்னா மங்கையர்க்கரசர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது தேவாரத்துல குறிப்பிடப்படுது, அதற்காக சொன்ன. அந்த முத்திந்தாள் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க என்று திருஞான சம்பந்தர் பாடினார். அதே போல அந்த அம்மாவுடைய அந்த பதட்டத்தை பார்த்தோடனே நம்ம சம்பந்தர் பாடினார், மானின் நேர்விழி மாதரா அப்படின்னு பாடினார். நம்ம எல்லாம் நம்மளுடைய அம்பிகைக்கு என்ன பேரு, மீனாட்சி அங்கேயர் கண்ணி அப்படின்னா மீனை போன்ற கண்ணை உடையவள் அர்த்தம், பெண்கள் வந்து மீனை போன்ற கண்ணை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க திருஞான சம்பந்தர் குறிப்பிடுறார் மானின் நேர் விழி அப்படின்னு குறிப்பிடுறார். ஏன் அப்படி குறிப்பிட்டார், அந்த அம்மா வந்து பதட்டத்தோட பாக்குறாங்க,
ஐயோ நம்ம இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ. மான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நேரம் பார்க்காது, அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கும் பயத்துல, எங்க சிங்கம் வந்துருமோ புலி வந்துருமோன்னு. அது போல இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, வேற்று நாள் சமணர்களால் இந்த குழந்தைக்கு தீங்கு வந்துடுமோங்கிறதுனால மீனை போன்ற கண்ணை உடையவர்களாக இருந்தாலும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க பதட்டத்தோட. அதை அங்கே குறிப்பிடுகிறார். அதனாலதான் மானின் நேர் விழி மாதரார் பழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாயொரு பாலன் நீங்குவன் என்று பரிவேதினேன். ஏன்னா சொக்கன் என்னுள் இருக்கிறான் என்று பாடுகிறார் என்று சொல்லி நாம் இறைவனிடம் ஒன்றை கேட்டோமேயானால் இரண்டை கொடுப்பவன் இறைவன் என்று சொல்லி அந்த மந்திரமாவது நீர் என்ற திருப்பாடல் அமைந்த தற்கால நாமமாகிய நவரோஸ் ராகத்தில் இப்பொழுது தொடரும். மந்திரமாவது நீர் மேலது நீர் மந்திரமாவது நீர் பானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் பானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் பானவர் மேலது நீர் சுந்தர மாவது நீர் சுந்தர மாவது நீர் சுந்தர மாவது படுவது நீர் துதிக்க படுவது நீர் துதிக்க படுவது நீர் துதிக்க படுவது நீர் தந்திர பாவது நீர் திறமாவது நீர் சமயத்தில் உள்ளது 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 நீர் செந்துவாய் உமை மங்கன் செந்துவாய் உமை
நல்லவன்